conic section. Now discuss about the topic is parabola. Okay, so first one, the parabola. So eccentricity, that is equal to 1. Parabola eccentricity is equal to 1. So eccentricity means the distance of the equidistance of focus and directrix. So first of all, the general form, the diagram of parabola is diagram of the parabola. So first one, this one x axis, next one this one y axis. Okay, sorry, this one x axis, x, x dash, y, y dash, this one 0, 0. So parabola, right side open parabola, let us take the right side open parabola. Okay, okay, that is the right side open parabola, let us take. So passing through the origin, this is the passing through the origin, this one is the vertex. So this one is vertex, that is the point of vertex is, the point of vertex is h, k, that is called 0, 0, this one vertex, point of vertex. So focus, general parabola na or special character. So parabola mean money na namak ondhu chat light la ondhu, normal dish la ondhu, chat light la ondhu, yellam yu namak work ayat rukhe. Yedun na, signal la ondhu correct follow pannhi edukkiru thang parabola. Nihengi enna pannhla apdhi na, or namak parla, the dish nihengi paathra pinyan. Direct, weet la ondhu dish fulla paharga. Dish na ippon namak kuduttu rukhaan, sun dish kuduttu rukhaan. Cable use பண்றதுனா டிஸ் அந்த டிஸ் நல்லா கவனிச்சீங்கனா பொசிஷன் என்னவா இருக்கும் இந்த பொசிஷன்ல இருக்கும் சரிங்களா இதுல இந்த சென்டர் பிளேஸ்ல தான் வச்சிருப்போம் எப்படி வச்சிருப்பாங்க அப்படினா சோ இப்போ நம்ம டிஸ் வந்து இந்த பொசிஷன்ல இருக்குனு வச்சீங்களே இந்த பிளேஸ்ல தான் ரிசீவர் வந்து கன்சிடர் பண்ணிருப்போம் அப்ப எதுக்காக இந்த பிளேஸ்ல ரிசீவர் கன்சிடர் பண்றோம் அப்படினா இப்போ நம்ம டிஸ்ஓட பொசிஷன் இது இருக்கு சோ இதான் நமக்கு டிஸ் னு வச்சீங்க இது டிஸ்ஸா இருந்துச்சுனா இந்த பொசிஷன் இருக்குறப்ப சோ இந்த இந்த மாடல்ல தான் நமக்கு டிஸ் கிடைச்சிருக்கும் இப்போ நமக்கு ஒரு ஒரு சன்ரைஸ் வந்து இத படுதுன்னு வெச்சீங்களா இந்த மாதிரி மாடல்ல சன்ரைஸ் இந்த கன்சிடரேஷன்ல வந்து சன்ரைஸ் வந்து பண்றோம்னா இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படினா ஒரே பிளேஸ்க்கு தான் போவோம் இந்த ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிளேஸ்ல தான் போயிருப்போம் இதோட ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லா எங்க இருக்கு அப்படினா இந்த ஒரு பிளேஸ்க்கு மட்டும் தான் வருவாரு எங்க போவாரு சோ அப்ப இந்த பிளேஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படினா ஃபோக்கஸ் அப்படினு சொல்றோம் இந்த பிளேஸ்க்கு பேர் தான் ஃபோக்கஸ் தட் இஸ் कॉल्ड ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓகேவா சோ அப்ப ஃபோக்கஸ் அப்ப நம்மளோட ஜெனரலா பாரபோலா வந்து யூஸ் பண்ற இடம் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருப்போம் சோ நீங்க ஒரு சில பாலம் திருச்சியில பாத்தீங்கன்னா அந்த பாலம் என்ன பண்ணும் இந்த ஷேப்ல இருக்கும் திருச்சியில இப்ப புதுசா கட்டினாங்களே அந்த பாலம் இந்த ஷேப்ல கொடுத்திருப்போம் சோ இது வந்து இந்த காவேரி பாலத்தை பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் கொடுத்திருப்போம் தட் இஸ் தி பாரபோலா டவுன்வர்ட் ஓபன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஒரு சில இடத்துல பாலம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கா இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் இது வந்து பாரபோலா அப்போட ஓபன் இப்படி பாரபோலா வந்து யூசேஜ் வந்து நிறைய கிடைச்சிருக்கு நமக்கு சோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது பாரபோலோட வெர்டெக்ஸ் என்ன பாரபோலோட ஆக்சிஸ் என்ன இப்போ ஜெனரலா இப்போ நம்ம போட்டுக்கிறது இதுல பாரபோலோட ஆக்சிஸ் எது கிடைக்குமா இங்க ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸ் கிடைச்சிருமா சோ திஸ் ஒன் இஸ் x ஆக்சிஸ் கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் இப்போ ஆக்சிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் சோ ஃபோக்கஸ்னா நான் என்ன சொல்லிருக்கோம் இந்த பிளேஸ் தான் அப்ப இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும் தட் இஸ் कॉल्ड இது வந்து என்னன்னு சொல்லலாம் ஃபோக்கஸ் அப்படினு சொல்லிரலாம் ஓகே ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படினா இன் ஜெனரல் டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் a, 0 தட் இஸ் தி ஜெனரல் டிஸ்டன்ஸ் சோ தி ஃபோக்கஸ் னு சொல்றோம் நெக்ஸ்ட் இது வெர்டெக்ஸ் இது ஃபோக்கஸ் அப்ப டைரக்ட்ரிஸ் எப்படி இருக்கும்னா டைரக்ட்ரிஸ் வந்து எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்னா எப்பயுமே கர்வுக்கு ஆப்போசிட் தான் டைரக்ட்ரிஸ் இருக்கும் அப்ப டைரக்ட்ரிஸ் வேல்யூஸ் என்ன இருக்கும்னா x = -a எப்பயுமே ஃபோக்கஸும் டைரக்ட்ரிஸும் ஆப்போசிட்ல இருக்கும் சப்போஸ் இது வந்து மைனஸ் பிளஸ்ல இருந்துச்சுனா இது மைனஸ்ல இருக்கும் சோ இது என்னது அப்படின்னா டைரக்ட்ரிஸ் ஓகே சோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும் இது டைரக்ட்ரிஸ் இது ஃபோக்கஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இது வெர்டெக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இது ஆக்சிஸ் ஓகே ஆக்சிஸ் கிடைச்சிருச்சு ஃபோக்கஸ் கிடைச்சிருச்சு வெர்டெக்ஸ் கிடைச்சிருச்சு இன்னும் லேட்டெக்ஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் சோ லேட்டெக்ஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படினு நம்ம சொன்னோம்னா சோ இந்த ஃபோக்கஸ்ல டிராவல் பண்ற ஒரு லைனுக்கு பேர் தான் என்னது லேட்டெக்ஸ் ஸ்பெக்ட்ரம் லேட்டெக்ஸ் ஸ்பெக்ட்ரம் சோ இதோட ஆன்சர் வந்து x that is equal to a ஓகேவா சோ இத அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற கான்செப்ட் இப்போ நம்ம ஒரு ஜெனரலா ஒரு பாரபோலா கிவன்ல கொடுத்துருப்போம் பாரபோலா மீன்ஸ் நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க இப்போ y2 = 4
4ax so 4x in consider பண்றோம் y is equal to 4x அப்ப இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிஸ்டன்ஸ் ஆஃப் a a தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஏனா எல்லாத்துலயும் மீன் பண்றது a அது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து இதோட ஆக்சிஸ் எங்க இருக்கு அது ஆக்சிஸ்ல என்ன இருக்கும் y is equal to 4x y is equal to 4ax னா இது கண்டிப்பா ரைட் சைடு ஓபன் பாராபோலா அதனாலம இங்க என்ன இருக்கு ஸ்கொயர் y ஸ்கொயர் அப்ப y ஸ்கொயர்னா தட் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் தட் இஸ் कॉल्ड x ஆக்சிஸ் அத மீன் பண்ணி இத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆக்சிஸ்னா x ஆக்சிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ்னா a ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஏனா அந்த பிளேஸ்ல ஜெனரல் ஃபார்முலா இருக்கு 4a சோ 4a ஈக்குவல் டு a னா a கேன்சல்னா 4 4 கேன்சல் a is equal to 1 அப்ப ஃபோக்கஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்குனா 1, 0 நெக்ஸ்ட் டைரக்ட்ரிஸ் சோ டைரக்ட்ரிஸ் ஓட ஃபார்முலா x is equal to -a நவ x is equal to -1 நெக்ஸ்ட் லேட்டக்ஸ் லெக்ட்ரம் சோ x is equal to a லேட்டக்ஸ் லெக்ட்ரம் x is equal to a மீன்ஸ் x is equal to 1 லேட்டக்ஸ் லெக்ட்ரம் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்படி சோ பாரபோலாவோட பொசிஷன் வச்சு என்னன்னா நம்ம கொடுக்க முடியும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ் நீங்க ஒரு பல்ப் கன்சிடர் பண்ணுங்க நம்ம 2 வீலர் பல்ப் எடுத்துக்கலாம் சோ 2 வீலர் பல்ப்ல நம்ம கன்சிடர் பண்ண முன்னாடி இருக்க டூம் பாத்தீங்கன்னா பல்ப் இந்த இடத்துல வச்சிருப்பாங்க உள்ள வச்சிருப்பாங்க அதுக்கு அப்புறம் அந்த 2 வீலரோட மறுபடிய அந்த அந்த வெளியில இருக்கிற அந்த பொசிஷனா வெளியில அப்படி பொசிஷன் வந்து வெளியில இருக்கும் இப்படி தான் இருக்கும் பல்ப் இந்த இடத்துல இருக்கும் ஏனா சோ பல்ப் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இப்ப பாருங்க இப்படி இருக்கும்னு வெச்சுக்கோமே இங்க தான் பல்ப் செட் பண்ணிருப்போம் இது டூம்னா இந்த இடத்துல தான் பல்ப் செட் பண்ணிருப்போம் அப்ப இந்த இடம் தான் ஃபோக்கஸ் சோ நமக்கு வந்து பொசிஷன் வந்து பாரபோலா பொசிஷன் தான் இருக்கும் அப்ப இதெல்லாம் ரிஃப்ளெக்டர் இப்போ இந்த இந்த வேவ்ஸ் வந்து இங்க படுறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படினா இப்படி நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இத அங்கற மாதிரி இல்ல இந்த ரிஃப்ளெக்ஷன் இப்படி கிடைக்கும் இப்போ நமக்கு என்ன ஆகும் பிரைட்டா வெளிச்சம் அடைஞ்சிருக்கும் சோ ஃபோக்கஸ் அப்படி நம்ம ஜெனரலா ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் அந்த ஃபோக்கஸ் தான் ஜெனரலா இந்த ஃபோக்கஸா கன்சிடர் பண்ணுவோம் சோ அப்ப இதோட கரெக்டர் என்னன்னு நமக்கு தெரியணும் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் ஒன் வெர்டெக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ் நெக்ஸ்ட் ஒன் லேட்டக்ஸ் வெக்டர் நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட்ரிஸ் சோ வெர்டெக்ஸ் என்னன்னா h, k சப்போஸ் வெர்டெக்ஸ் வந்து h, k வா இருந்தா இந்த பொசிஷன்ல h + a, இந்த இடத்துல 0 + k வா மாறும் ஓகே இங்க நமக்கு வந்து வெர்டெக்ஸ் வந்து 0, 0 வா இருக்கறப்ப தான் இந்த ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா இப்போ புக்ல நமக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படினா வெர்டெக்ஸ் வந்து h, k அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க இன்னைக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் அப்படினா புக்கோட கன்சிடரேஷன் சோ புக்ல இருக்க ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும் சோ அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ற கான்செப்ட் எது அப்படினு பாருங்க சோ இங்க வந்து 0, 0 இருக்கறப்ப a, 0 x = a x = -a இதுல கரெக்ட் சப்போஸ் வெர்டெக்ஸ் மீன்ஸ் h, k னா h + a 0 + k ஓகேவா அப்ப இந்த ஃபார்முலா நமக்கு சேஞ்சஸ் கிடைக்குமா சோ இங்க நமக்கு தட் இஸ் தி ஃபோக்கஸ் ஃபார்முலா இது வந்து ஃபோக்கஸ் எப்ப h, k வா இருக்கறப்ப இது h, k வா இருந்துச்சுனா x that is equal to a plus h that is the formula இங்க நமக்கு x is equal to minus half into a plus h okay next x axis இல்ல சேஞ்சஸ் இல்ல ஓகேவா சோ தட் இஸ் தி புக் ஃபார்முலா சோ डेफिनेटா நீங்க நமக்கு புக்ல இருக்குறத படிச்சு ஆகணும் சோ புக்கோட கான்செப்ட்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிடர் பண்ற ஈக்குவேஷன் சோ ஃபோர் டைப் ஆஃப் தி ஈக்குவேஷன் தி ஃபர்ஸ்ட் டைப் நம்ம ஃபர்ஸ்ட் டைப்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சோ ஃபர்ஸ்ட் டைப்னா என்ன வரணும் ரைட் சைடு ஓபன் பாரபோலா சோ ரைட் சைடு ஓபன் பாரபோலா நெக்ஸ்ட் ஒன் லெஃப்ட் சைடு ஓபன் பாரபோலா சோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் சைடு ஓபன் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஓபன் பாரபோலா சோ நெக்ஸ்ட் ஒன் டவுன்வர்ட் ஓபன் பாரபோலா சோ திஸ் ஒன் அப்வர்ட் அப்வர்ட் ஓபன் பாரபோலா நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ டவுன்வர்ட் ஓபன் பாரபோலா சோ தி ஃபோர் டைப் ஆஃப் தி பாரபோலா தி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கிராஃப் சோ ரைட் சைடு ஓபன் பாரபோலா இருக்கா அர்த்த வெர்டெக்ஸ் வெர்டெக்ஸ்னா h, k நெக்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ் h + a 0 + k பர் h + a 0 + k ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிஸ் ஆஃப் தி சிமெட்ரிக் y = k சோ y = 0 தட் இஸ் y = k மீன்ஸ் இது ஆல்ரெடி நம்ம இந்த இது வந்து x ஆக்சிஸ் நம்ம கன்சிடர் பண்ண கூடாது தட் இஸ் कॉल्ड y = 0 y = 0 னு சொன்னாதான் x ஆக்சிஸ் நேம் கொடுப்போம் அப்ப y = 0 னா இந்த லைன் நம்ம என்ன சொல்றோம் k சோ இந்த இடத்துல y வேல்யூ என்னது k தட் இஸ் कॉल्ड y = k ஓகேவா இந்த லைனோட நேம் வந்து x ஆக்சிஸ் னு ஒரு பக்கம் நீங்க சொன்னாலும் இன்னொரு பக்கம் டெஃபினிட்டா என்ன சொல்றோம் y = k அப்படி டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேவா நெக்ஸ்ட் லெந்த் ஆஃப் தி லேட்டக்ஸ் லெக்ட்ரம் திஸ் இஸ் தி காமன் வேல்யூ சோ லெந்த் ஆஃப் தி லேட்டக்ஸ் லெக்ட்ரம் ஃபார் திஸ் ஒன் 4a
சோ ஏன் 4 இயர் டிஸ்கஸ் பண்றேனா சோ ஃபர்ஸ்ட் இது ஒரு இயர் கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் இது ஒரு இயர் தட் இஸ் கால்ட் இது வரைக்கும் ஏ நெக்ஸ்ட் ஒன் இதுல ஒரு ஏ கிடைச்சிரும் நெக்ஸ்ட் இதுல ஒரு ஏ கிடைக்கும் நெக்ஸ்ட் இது ஒரு ஏ கிடைக்கும் இது ஒரு டிஸ்டன்ஸ் இதனால மைனஸ் கன்சிடர் பண்ணாம சோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் फोर्थ சோ 4 இயர் சொல்லி 4 டைப் ஆஃப் தி பாரபோலாக்கு ஒரே கான்செப்ட்ல கொடுத்திருப்போம் தட் இஸ் தி லேட்டக்ஸ் வெக்டர் இத நாம என்ன டிஸ்கஸ் பண்ணனும்னா length of the latex vector தோட ஈக்குவேஷன் கொடுக்கல சப்போஸ் ஈக்குவேஷன் கொடுத்தானா x = a + h சோ இந்த ஃபார்முலாவை डेफिनेटா இன்னைக்கு நம்ம டெஸ்ட் எழுதுறோம் ஓகே डेफिनेटா இத படிச்சோம் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒன் y - h the whole square 4a into x - h y - k the second type then third type then fourth type இல்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் நமக்கு டைரக்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிஸ் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் நெக்ஸ்ட் ஒன் directrix the next one latex electrum that's all so idu mattum nam find out panna namu kitta edha kuduthirupanga definitely parabola kuduthirupanga adha eccentricity idu 1 nu consideration aidu so next nama endha level ku kondu ponu appadina indha formula full ah compulsory padichalam okay va the formula padicha dhaan nama sum ku la poga mudiyum nama inga a plus g a, 0 y is equal to 0 x is equal to x minus h so directrix x minus so this one x minus this one x is equal to x minus so formula x is equal to h minus a so inga nam enna solrrom so that is the formula x is equal to h minus anga vandu x is equal to h minus inga vandu already minus a irukku so idha nalla gavanicha theriyum already minus a irukku idoda plus add pannomna so x that is equal to h minus a that is the formula okay the directrix formula so important directrix formula or important da adutha next latex vector thoda formula okay va parabola completed idhe mari ellipse discuss pannom idhe mari hyperbola nam discuss pannom okay